பேர், இது எந்த ஊர்னு சொல்லுங்க? குளத்து தோட்டம் பெரிய சேல். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? விவசாயம் தான் பண்றோம், வேற இல்லை. எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க விவசாயம்? நாங்க ஆரம்பத்திலேருந்து அதே வேலை தான். இப்ப ஒன்றும் பார்க்க மாட்டோம். படிப்பு இருந்ததுன்னா வெளியில் இருப்பேன், படிப்பு எல்லாம் இல்லை, அதனால விவசாயமே தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னென்ன போட்டிருக்கீங்க இப்ப? இப்ப வந்து கடலையுமே கண்ணுவெளி. இந்த கடலை சாகுபடியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நிறைய காட்டு நியாயமாக உழவு ஓட்டணும், கட்டி இல்லாமல் வேறு குப்பை, மாட்டு குப்பை, ஆட்டு குப்பையோ ஏதோ நிறையா கொஞ்சம் பறவை போடணும். போட்டு அப்புறம் பருப்பு வாங்கிட்டு வந்து போட்டு பருப்பு போடையில் வந்து டிஏபி போடணும். டிஏபி விதைச்சி விட்டு அப்புறம் பருப்பை சால் போட்டாலும் போடலாம், கொத்தி போட்டாலும் போடலாம். அப்படியே மறுக்க இடையில இருக்க ஏதோ ரெண்டு உரம் போட்டு அப்படி தண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் ஒரு 80 நாள் 90 நாள் ஆனால் வந்துடும். அவ்வளோ 90 நாளில் வந்துடும். இது எப்படி பாத்தி மாதிரி கட்டணுமா? இல்லை, சொட்டு நீர் போட்டோம்னா பாத்தி கட்டுறது இல்லை. அப்படியே பருப்பு போட்டு விட்டுற வேண்டியது, நிறைவு விட்டுற வேண்டியது. சொட்டு நீர் இல்லைன்னா பாத்தி கட்டணும், பாத்தி கட்டி கொத்தி கொத்தி போடணும், கொத்தில் கொத்தி போடணும். போட்டு அப்புறம் மறுக்க நாம் பாரத்தில் இருக்க தண்ணி கட்டணும். அப்புறம் ஒரு 80 நாள் 90 நாள் ஆனால் பிடிக்கலாம். இது எவ்வளோ இடத்துல போட்டிருக்கீங்க? இது ஒரு 1.5 ஏக்கர் இருக்கு. 1.5 ஏக்கர். 1.5 ஏக்கருக்கு எவ்வளோ பருப்பு போடுறது? பருப்பு தேவைப்பட்டுச்சு. எப்படி போட்டாலும் 80 கிலோ குறையாமல் போடும் இந்த காட்டு. இது அறுவடை பண்ணுறது எவ்வளோங்க? எவ்வளோ அறுவடை பண்ணுறதுக்கு? இப்போ நாங்களாம் மிந்தி பொறிச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ சனங்க கிடைக்கிறது இல்லை, அதனால் எஸ்கேஎம் ஸ்டாக்கில் பொறிச்சா 600 ரூபா, நிறைய பொறிச்சு கொடுத்துருவாங்க, 600 ரூபா சம்பளம். பருப்பு 160 ரூபா ஒரு கிலோ, பருப்பு வாங்கியில் இந்த மாதிரி செய்வோம். இவ்வளோ செலவாக இல்லை. எவ்வளோ பருப்பு கிடைக்கும் அறுவடையில்? 1 கிலோ பருப்புக்கு 30 கிலோ கிடைக்கும். 30 கிலோ குறையாமல் கிடைக்கும். 1 கிலோ பருப்பு 1 ஏக்கருக்கு போட்டோம்னா எவ்வளோ கிடைக்குங்க? 1 ஏக்கருக்கு போட்டால் அதே நல்லா வந்துருச்சுன்னா, நம்ம மதிச்சு மதிக்கு வெள்ளாமல் வந்துருச்சுன்னா ஒரு 1000 கிலோ வரும். 1000 கிலோ